ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்திற்கு மகிமை கனம் உண்டாவதாக. உங்களை சந்திக்கிறது சந்தோஷம், உங்களை வாழ்த்துறேன். இந்த நாளில் பாருங்க, ஒரு வசனம் படிக்கலாம். 3 யோவானில் 2வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்றார். பிரியமானவனே, பிரியமானவனே, கர்த்தர் சபையை பார்த்து, விசுவாசிகளாகி நம்மளை பார்த்து, ஊழியக்காரனாகி என்னை பார்த்து, கர்த்தரை தேடுற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து அவர் என்ன சொல்லணும்னா, பிரியமானவனே, பிரியமானவனே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பிரியமானவளே. இந்த பிரியமானவங்கிறது ஒரு விசேஷமான வார்த்தைங்க. நமக்கு யார் மேலே அதிக பிரியம் இருக்கும் அப்படின்னா, யார் ரொம்ப கீழ்ப்படிதலா, யார் எல்லாத்தையும் சரியாக செய்கிறவங்களா, யார் எல்லா காரியங்கள்லேயும் டிசிப்ளினாக இருக்காங்களோ, அவங்க மேலே நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு பிரியம் வரும் பாருங்கள். கீழ்ப்படிதலா, ரொம்ப டிசிப்ளினாக எல்லா காரியங்களையும் சரியாக செய்கிற ஆட்கள். ஆகவே இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு நீங்கள் எப்போவுமே கீழ்ப்படிதலாக இருங்க. வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளினாக ஆண்டவருக்கு முன்னால் இருங்க. எல்லா காரியங்களையும் சரியாக செய்யுங்க. நற்செய்தி பணி செய்யுங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. வேதம் வாசியுங்க. ஆண்டவரை உயர்த்தி நல்லா ஆராதனை பண்ணுங்க. நீங்கள் இப்படி செய்யும்போது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் பிரியமானவங்களாக இருப்பீங்க. அப்பொழுது அவர் சொல்கிறாரு, உன் ஆத்மா வாழுகிறது போல, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல. அவனுடைய ஆத்மா வாழ்கிறது, அவன் ஆத்மா செழிப்பாக இருக்கிறது, அவன் ஆத்மா சந்தோஷமாக இருக்கிறது, அவன் ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்கிறது. உன் ஆத்மா வாழுகிறது போல, கர்த்தருக்கு மகிமை. உன் ஆத்மா வாழ்கிறது போல. ஆமன்பானவளே, ஆத்மா வாழ்வது போல. உங்கள் ஆத்மா நல்லா வாழுதா? உங்கள் ஆத்மா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கா? உங்கள் ஆத்மாவில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்களா? ஆமன்பானவர்களே, உங்கள் ஆத்மா சந்தோஷமாக இருக்கட்டும். உங்கள் ஆத்மா வாழட்டும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரே, உங்கள் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறாரே, உங்கள் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும். அப்படியாக உங்கள் ஆத்மா ஒரு சந்தோஷமான ஆத்மாவாக இருக்கட்டும். என் ஆத்மா உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ எல்லாவற்றிலும் 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 சரீரத்திலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். என்ன ஜெபம் பண்ணுறாரு? நீங்கள் எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருங்கய்யா. ஆமென். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்களும் எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருங்க. நீங்கள் எதுலேயும் ஐயோ எனக்கு இந்த பகுதி ரொம்ப மோசமாக இருக்க சுகமில்லையேன்னு சொல்லக்கூடாது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழுங்க, சுகமாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் இல்லாமல், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்வது போல, உம்முடைய பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவரீர் அவர்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்க. ஆமேன்.